ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான மினிமம் ஏஜ் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th, 10th டிப்ளமோ, எனி டிகிரி மற்றும் பிடிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13,000 முதல் 34,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்கத்தான் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 விதமான பணியிடங்கள், 7 types ஆஃப் ஜாப்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமோலாம் கிடையாது. ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம்தான் தேர்ந்தெடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 பிப்ரவரி 2023 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்ட சொல்லியிருக்காங்க. கடைசி 3 மாதத்துக்கு எடுத்த புது ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் ஒட்டுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே விண்ணப்பதாரரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அப்ளிகண்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறது. இரண்டாவது, விண்ணப்பதாரரின் தகப்பனார் பெயர், உங்கள் அப்பா நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது, உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறந்த தேதியை date/month/year மென்ஷன் பண்ணிவிட்டு மற்றும் வயது, இப்போ வரைக்கும் உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நான்காவது, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர். 7 விதமான பணியிடத்தில் நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த வேலை வாய்ப்பையோட பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 5வது, உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். 6வது, உங்களுடைய சாதி, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். 7வது, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பரை வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். 8வது, உங்களுடைய கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி. 1க்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா கட்டாயமாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு நம்பர் கால் பண்ணால் ரீச் பண்ண முடியலன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க அந்த ரீசனுக்காக. மின்னஞ்சல் முகவரி கொடுங்க, மேபி உங்கள் மொபைல் சுவிச் ஆஃப் வந்துச்சுன்னா அவங்க மெயில் கூட அனுப்பலாம் அந்த ரீசனுக்காக. ஸோ யாரும் எந்த ஒரு இதையும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. 9வது, ஏதாவது உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக வைக்கணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் இருக்க தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி இரண்டுமே ஒன்றா ஒரே அட்ரஸை எழுதுங்க, இல்லை வெவ்வேறுனா வெவ்வேறு எழுதிக்கோங்க. டோர் நம்பர் பின்கோடு எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். கீழே மறக்காமல் இடம் மற்றும் தேதி, டேட் மற்றும் பிளேஸ், நீங்கள் உங்கள் ஊர் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். எந்த நாள் இதை விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் விண்ணப்பதாரரின் கையொப்பம்னு கொடுத்துருக்க இடத்துல மறக்காமல் உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன், நம்ம ஃபில் பண்ணியாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் சர்ஜன் பிடிஎஸ் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் 2வது, டிப்ளமோ அல்ல டிகிரி வந்து நர்சிங் வந்து படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் அசிஸ்டண்ட், நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, ரிலவன் பீல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நர்ஸ் மிட்வைஃப் ஏஎன்எம், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th இல்லை 12th படிச்சுட்டோம், 10th முடிச்சுருந்தீங்கன்னா 18 மாதம் கோர்ஸ், அப்படி இல்லைன்னா 12th முடிச்சிங்கன்னா 24 மாதம் கோர்ஸ் வந்து
மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல், இது படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசியோ தெரபிஸ்ட், இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ரிலவெண்ட் ஃபீல்டில். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே டைப் ரைட்டிங் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பெல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்கவே கிடையாது. நீங்கள் 18 வயது அஸ்பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது, நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம், டென்டல் சர்ஜன் 34,000 ரூபா, ஸ்டாஃப் நர்ஸ் 14,000 ரூபா, டென்டல் அசிஸ்டன்ட் 13,800, ஏஎன்எம் 14,000 ரூபா, ஃபிசியோதெரபிஸ்ட் 13,000 ரூபா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 13,500, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 8,500 ரூபாய்னு உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கல் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ, இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையாது. இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காமிச்ச அந்த ஃபார்ம் தான், ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மறக்காமல் நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணி, அது கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சு அனுப்புகிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்லேயும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு அனுப்புங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு ஒன்று ஸ்பீட் போஸ்ட் இல்லை நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எந்த முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம், 631501 அட்ரஸுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் இல்லை நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 15 பிப்ரவரி 2023 சாயந்தரம் 5:45 அவங்க கையில் கிடைக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன், அதை முடிஞ்சோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தாராளமாக அனுப்பிச்சிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம்தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களை, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.